ஐபிஎல் 2022 மெகா ஆக்ஷன் அடுத்த மாசம் பிப்ரவரி 12-13 நடக்க போகுதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் இந்த மெகா ஆக்ஷன்ல 1614 பிளேயர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஆக்ஷன்ல 896 இந்தியன் பிளேயர்ஸும் அண்ட் 318 ஓவர்சீஸ் பிளேயர்ஸும் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த மெகா ஆக்ஷன்ல எந்தெந்த டீமுக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் போக போறாங்க, வார்னர், ஸ்டீவ் ஸ்மித், ரவிச்சந்திர அஸ்வின், ஜேசன் ராய், கத்தீசோ ரபாடா, இம்ரான் தாஹிர், பிராவோ, ராபின் உத்தாப்பா, சுரேஷ் ரெய்னா, அம்பத் ராயுடு, ஷர்துல் தாக்கூர் போன்ற பல இந்தியன் பிளேயர்ஸ் அண்ட் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் இந்த பிளேயர்ஸ் எந்தெந்த டீம் டைரக்ட் பண்ண போறாங்க, யாரெல்லாம் எடுக்க போறாங்கன்னு பொறுத்து பார்த்தா தெரியும். அண்ட் இந்த ஐபிஎல் மெகா ஆக்ஷன் பெங்களூர் நடக்க போகுது. அண்ட் பேண்டமிக் சிச்சுவேஷனால ஒருவேளை பெங்களூர்ல இருந்து மும்பைக்கு வேணா ஷிஃப்ட் ஆகலாம், ஆனா இந்த ஆக்ஷன் சொன்ன ஷெட்யூல்ல கரெக்டா நடக்கும். அண்ட் அதே சமயம் பிசிசிஐயோட வைஸ் பிரசிடண்டா இருக்க ஜேஷா அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, ஐபிஎல் 15th சீசன் கண்டிப்பா மார்ச் லாஸ்ட் வீக்ல ஆரம்பிக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். அண்ட் பேண்டமிக் சிச்சுவேஷன் இந்தியா அதிகரிச்சதுன்னா கண்டிப்பா இந்த ஐபிஎல் சவுத் ஆப்பிரிக்கா இல்லனா யுஏஇ நடக்க பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு அப்டேட் பிசிஐயோட வைஸ் பிரசிடண்டா இருக்க ஜேஷா அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. இதே மாதிரி உடனுக்குடன் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட நியூஸ் கேட்க நினைக்கிறீங்களா? ஐபிசி தமிழ் ஸ்போர்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த விஷயத்தை உங்களோட கருத்துக்களை கீழே ஒரு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.